இப்போ யூடியூபர்ஸ்க்கு கிடைக்கிற மரியாதை வந்துட்டு ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். ரிவ்யூ போனோம்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போது ஜூஸ், டீ, காஃபி, அடாடாடாடா, எந்த மாதிரி ஒரு மரியாதை தெரியுங்களா? பா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் திருத்திக்கிறேன் சேனலில் அப்படின்னேன். அதுக்கு இல்லைங்க, உங்கள் சேனலுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்க முடியாது, பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். பேரெல்லாம் வைக்கலிங்க, அவங்ககிட்டலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மோட்டோ விலாகில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்பவே இப்போ யூடியூபர்ஸ்க்கு கிடைக்கிற மரியாதை வந்துட்டு ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். அது ஓவராக ஸ்பீடு போகிறாங்க இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக கிடையாது. பொதுவாகவே ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50% டீலர்ஸ் வந்துட்டு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்கள் வண்டியில், எங்கள் ஷோரூமுக்கு எடுங்க, எங்கள் ஷோரூமில் வந்து எடுங்க. நான் சென்னையில் இருந்த வரைக்கும் ஒரே ஒரு ஷோரூமு தவிர மற்ற எல்லா ஷோரூமுமே செம்மையான ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் பிகாஸ் அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல பிளேயர்ஸும் கூட, பட் நல்லா சூப்பராகவே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த மோனோபாலி கேம் ப்ளே பண்ணுற ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் ரொம்ப வேர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ரிவ்யூ போனோம்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போது ரீசண்டாக எனக்கு ஒரு இப்போ ஜஸ்ட்டு அந்த வேதனையை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் சேலமில் இருக்குது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமு. அதை நான் எந்த ஷோரூம்னு சொல்ல விரும்பலை. ஸோ அந்த ஷோரூமில் போய் ரிவ்யூக்காக கேட்டிருந்தோம். அங்கே போன உடனே செம்மையாக மரியாதை கொடுத்தாங்க. ஜூஸு, டீ, காஃபி, அடாடாடாடா, எந்த மாதிரி ஒரு மரியாதை தெரியுங்களா? பா, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும். ஃபைன், அதே தான், அது தண்ணி கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் அதை உரிமையில் பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் சேலம் மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு செட் ஆகாது. பிகாஸ் சேலம் எல்லாருமே, சேலம் மக்கள் எல்லாருமே தே ஆர் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற ஒரு க்ரௌடு. அப்படியே உதறி தள்ளிட்டுலாம் போயிட மாட்டாங்க. நீங்கள் கொங்கு பெல்ட் போயிட்டீங்கனாலே மரியாதை, அதுக்கு தான் மக்கள் அடிப்பணிவீங்களே தவிர பணம் அதெல்லாம் செகண்டரி தான். இந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்குள்ளே போனோம். போன உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஒரு ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சாங்க. சரி, நானும் பொறுமையாக வெயிட் பண்ணி வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா கிட்ட வந்து என்னங்க ரிவ்யூலாம் கொடுக்க முடியாதுங்க, வண்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமுங்களா? நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் திருத்திக்கிறேன் சேனலில் அப்படின்னேன். அதுக்கு இல்லைங்க, உங்கள் சேனலுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்க முடியாது, அப்புறம் நீங்களாம் ரிவ்யூ எடுத்து தான் இந்த வண்டியை நாங்கள் விற்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்பயும் என்னடா அது, இப்போ தான் ஹண்டர்னு ஒரு வண்டி ரிலீஸ் ஆகிருக்கு, யூடியூப் ப்ரமோட் பண்ணாமல் எப்படி வண்டியை விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், நீங்கள் ஸ்க்ராம் 411 அண்ட் இது ஹிமாலயனுக்கு ஒரு கம்பேரிசன் ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தீங்கள, அது என்னை ராயல் என்ஃபீல்டில் கூப்பிட்டு என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? நான் அசிங்கமாக திட்டினாங்க. எந்த ஒரு கார்பரேட் கம்பெனியுமே ஒரு தனிப்பட்ட நபர் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்போ அசிங்கமாக திட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நான் 10 வருஷமாக கார்பரேட்டில் வேலை செஞ்சுருக்கேன், நானும் மேனுஃபேக்சரிங்கில் வேலை பார்த்துருக்குறேன். இதை விட பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஃப்ளைட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ஏதாவது ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா, ஒன்று டிஃபமேஷன் கேஸ் போடலாம். என் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு பேரை கெடுத்துறீங்க, அதனால் டிஃபமேஷன் கேஸ் தான் போட முடியுமே தவிர ஒரு ஜென்ரல் மேனேஜரையோ இல்லை ஒரு சேல்ஸ் மேனேஜரையோ கூப்பிட்டு திட்டலாம் முடியாது. அவர் கொடுத்த விளக்கம் அதுதான், என்னை அசிங்கமாக திட்டினாங்க, உங்கள் சேனலுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபைன், ஓகே, சரிங்க, ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேல்ஸ் மேனேஜரும் எனக்கு, ஏரியா சேல்ஸ் மேனேஜரும் எனக்கு தெரியும். நம்ம கவாசியில் இருந்தப்போ அவர் தான் நமக்கு மேனேஜராக இருந்தார், எனக்கு டெலிவரியும் கொடுத்தார் அவர் தான். ஃபைன், அவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டப்போ அப்பாலஜைஸ் பண்ண சொல்கிறேங்க, இப்படி பண்ணக்கூடாது தான், பட் என்ன இதில் இருந்தாருன்னு தெரியல பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பணம் இருக்கட்டும். கடைசியாக நான் கிளம்புற டைம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். பேரெல்லாம் வைக்கலிங்க, உங்கள்கிட்டலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அந்த பேர் வைக்காத நபருக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ராயல் என்ஃபீல்டு சேல்ஸ் மேனேஜர் அவர்களே, ஜென்ரல் மேனேஜர் அவர்களே, ஒரு பத்திரிகையாளர்கிட்டையே இவ்வளோ இதுவாக பேசுகிறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் எவ்வளோ இதுவாக பேசுவீங்கன்றதை எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பர்டிகுலர்லி அந்த ஒரு ஷோரூமில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நம்மகிட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து மேனுஃபேக்சரர், இவங்க வந்து நம்ம ஹெல்மெட்ஸ் விற்கிற மாதிரி இவங்க வண்டி விற்கிறாங்க, அவ்வளோதான். பட் எப்படி பேசணுன்ற ஒரு
வரமுறை இருக்குது. பேர் வைக்காதவர் யாராக இருந்தாலும் இந்த காணொலி மூலிமா நான் சொல்கிறேன் என்னென்னா, இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட தவறானது எதுவுமே நான் பேசலை. நான் தவறாகவோ இல்லை எந்த ஒரு உங்களை தாக்குற வகையில் நான் எதுவுமே பேசலை. இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் என்னன்றது தெரியல. இப்போ தான் 2 மாதம் ஆச்சுங்களாம் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகி, ஒரு ஹெட் ஆஃப் தி டீலர்ஷிப்பு இவ்வளோ ரூடாக பேசினார் அப்படின்னா யூ ஷுட் நோ தி மீடியா பவர் ஆல்சோ. நான் வந்து மீடியா பவருக்காக நான் சொல்லலை, என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்கன்றக்காக சொல்லலை. பட் இவ்வளோ ரூடாக தயவு செஞ்சு பேசாதீங்க. எனிவேஸ், அந்த ஷோரூமை விட்டுட்டு இப்போ நம்ம வேறு ஷோரூமில் போயிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டீலர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க நீங்கள் லேட்டு ப்ரோ அப்படின்னு. ஆமாங்க, என்ன மாதிரி ஒவ்வொரு யூடியூபருக்கும் இது நடக்குது. என்ன மாதிரி ஒவ்வொரு யூடியூபருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுக்குடா ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒதுக்கி விடுறது தான் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். ஃபைன், நோ ப்ராப்ளம், இனிமேட்டு இப்படி இருக்காதிங்க. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இல்லை எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் ஆகட்டும், உங்கள்கிட்ட வந்து 1 பைசா கூட நாங்கள் வாங்குறதில்ல. எங்களை செலவு பண்ணிவிட்டு ஒரு கேமராமேனை தூக்கிக்கிட்டு வேகாத வெயிலில் ரிவ்யூ எடுத்து தான் போடுறோம். இதனால் எங்களுக்கு யூடியூப்பில் ரெவன்யூ வருது, ஆனால் சத்தியமாக அந்தளவுக்குலாம் மோட்டோவிலாக செலவுக்கெல்லாம் எங்களுக்கு ரெவன்யூ வரது கிடையாது. ஓப்பனாக சொல்லணுன்னா என்னோடய போன மாதம் ரெவன்யூ வெறும் 7000 ரூபா. எவ்வளோ? வெறும் 7000 ரூபா. $95 தான் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த $95 வச்சு எங்களால் வாழ்க்கையை ஓட்ட முடியுமானா? முடியாது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நல்ல வண்டி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ரிவ்யூவே பண்ணுறோம். நீங்கள் நல்லா திட்டி நல்லா அசிங்கமாக பேசி அனுப்புறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக யூடியூபர் கம்யூனிட்டியே வந்துட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அண்ட் டியர் மோனோபாலி பிளேயர்ஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எனிவேஸ், என்ன சொல்கிறேன்னு தெரியல. மீண்டும் இன்னொரு இதுக்கு அடுத்தது வந்து ஹண்டர் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதுக்கு தான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஹண்டர் வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு வண்டி எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சீ யூ இன் அனதர் வ்ளாக். டேக் கேர் அண்ட் பை பை.